எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். இன்று 29 திகதி 9 மாதம் 2020 வடகிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்ட முழு அடைப்பு போராட்டம் வெற்றி. மாபைசேனா திராசா. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்ட முழு அடைப்பு போராட்டம் வெற்றி பெற்றுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா அறிவித்துள்ளார். இந்த போராட்டங்களினால் விடுவிக்கப்பட்ட ஏகோபித்த வேண்டுகோளை அரசு ஏற்க வேண்டுமென்றும் மக்களின் ஜனநாயக உரிமைகளை சட்டபூர்வமாக அங்கீகரிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தியிருக்கின்றார் மாவை சேனாதிராசா. நான் அப்படி ஏதும் சொல்லவில்லை, நாமல் மறப்போம். 100 ரூபாவுக்கு தேங்காய் வாங்க முடியாத அளவுக்கு நாட்டில் யாரும் இல்லை என்று அமைச்சர் நாமல் கூறியதாக சமூக வலைதளத்தில் உலாவும் செய்தி சோடிக்கப்பட்டது என்று மறுப்பு வெளியிட்டுள்ளார் நாமல் ராஜபக்ச. சிங்கள வானொலியொன்றின் பெயரில் நாமலின் படத்துடன் அவர் இவ்வாறு கூறியுள்ளதாக செய்திப்படம் ஒன்று பரிமாறப்பட்டு வருகின்றது. எனினும் அதனை நாமல் ராஜபக்ச அதேபோன்று குறித்த வானொலியில் மறுத்துள்ளார். அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் இவ்வாறான போலி செய்திகள் அதிகமாக பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 13+ என்பது நாட்டை பிளவுபடுத்தும் விடயமல்ல, நாமலிடம் சாணக்கியன் தெரிவிப்பு. 13+ தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் கூறியதாகவும், ஆகவே அவர் நாட்டை பிளவுபடுத்தும் விடயங்கள் கூறுவார் என்று நான் நினைக்கவில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச, இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான், தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய, தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினரான பேராசிரியர் ரட்ணஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜனநாயகத்துக்கான இளைஞர் என்ற தலைப்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும்போது, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் வீட்டுத்திட்ட பிரச்சினை என்பன அனைத்து இலங்கை இளைஞர்களும் இருக்கும் பாரிய பிரச்சினை. 30 வருட கால யுத்தம் இருந்தமையினால் தெற்கை வீடன் 10% அதிகளவான பிரச்சினைகள் வடகிழக்கில் இருக்கின்றன. அரசியல் ரீதியான நல்லிணக்க பிரச்சினைக்கு பொருளாதார ரீதியான தீர்வை கொடுப்பதாயின் நீண்ட காலத்துக்கு முன்னரே அந்த பிரச்சினைகள் தீர்வை வழங்கியிருக்க முடியும். அனைத்து தேர்தல் தொகுதிகளிலும் சுமார் 100 மாதிரி வீடுகளை அமைக்க திட்டம் பிரதமர். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் தொகுதிகளிலும் சுமார் 100 மாதிரி வீடுகளை அமைக்கும் வேலை திட்டம் ஒன்று விரைவில் முன்னெடுக்க உள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார். ஒவ்வொரு தேர்தல் தொகுதிகளிலும் 100 வீடுகளுடன் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை நிர்மாணிக்க எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கூறுகின்றார். தற்பொழுதுள்ள வீட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வாக இந்த அடுக்குமாடி வளாகங்கள் நிர்மாணிக்கப்படும் என்று பிரதமர் இதன்போது வலியுறுத்தியிருக்கின்றார். வைரஸ் அச்சம், மேலும் 97 இலங்கையர்கள் நாடு திரும்பினர். வைரஸ் அச்சம் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கித் தவித்த 97 இலங்கையர்கள் இன்று தாயகம் அழைத்து வரப்பட்டனர். அந்த வகையில் கத்தார் நாட்டிலிருந்து 73 பேரும், 24 பேர் அபுதாபியிலிருந்து இன்று காலை விசேட விமானம் மூலம் நாட்டை வந்தடைந்தனர். நாட்டை வந்தடைந்த அனைவருக்கும் விமான நிலையத்தில் வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனையடுத்து அவர்கள் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை சீருடைகளை உள்நாட்டில் உற்பத்தி செய்வது தொடர்பாக ஜனாதிபதி ஆராய்வு. பாடசாலை சீருடை மற்றும் பாதுகாப்பு படை அதிகாரிகளுக்கான சீருடை ஆகியவற்றை தயாரிக்கும் நடவடிக்கையில் பெருமளவான வீதத்தை உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி ஆராய்ந்து வருகின்றார். இவற்றை தயாரிப்பதற்கான பொருட்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். கொழும்பை அண்மித்த பகுதிகளில் ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச சென்று பார்வையிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் அந்த விஜயம் தொடர்பாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் ஜனாதிபதி இந்த விடயத்தினை வலியுறுத்தியிருக்கின்றார். பாடசாலை சீருடைக்கான கூப்பன் முறையை அமுல்படுத்துவதன் காரணமாக பெரிய அளவிலான மூலதனத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட துணி உற்பத்தி நிறுவனங்கள் பல மூட வேண்டிய நிலை ஏற்பட்டதாக உற்பத்தியாளர்கள் இதன்போது ஜனாதிபதியிடம் குறிப்பிட்டுள்ளனர். சிறுவர் துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்கான வழி பாலியல் கல்வி. அலி சஃப்ரி. சிறுவர் துஷ்பிரயோகத்தை தடுக்க பாலியல் கல்விதான் முன்னோக்கிய வழி என்று நீதியமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார்.
செர்வர் துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது குழந்தைகளின் உரிமைகள் என்ன, வரம்புகள் என்ன என்பதை நாங்கள் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். செர்வர் துஷ்பிரயோகத்தை கையாள்வது மூன்று செயல்முறைகள் மூலம் செயற்படுத்த வேண்டும். சமூக நீதி, பாதுகாப்பு மற்றும் பெற்றோர் மற்றும் குழந்தைகள் இருவருக்கும் கல்வி மற்றும் நல்ல சட்ட நிர்வாகம் மற்றும் சட்ட தீர்வுகளை அமுல்படுத்தல், பள்ளி பாடத்தில் பாலியல் கல்வியை அறிமுகப்படுத்துவது குறித்து கல்வி அமைச்சுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கின்றோம். ஏமாற்றிய சஜித் தரப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் அசாசாலி. பொது தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டாம், தேசிய பட்டியலூடாக உங்களை நாடாளுமன்றம் அழைத்துச் செல்வது ரணசிங்க பிரேமதாசாவின் மகனான எனது பொறுப்பு என்று கூறி நம்பிக்கை வைத்து ஏமாற்றியுள்ள சஜித் பிரேமதாசாவுக்கு எதிராக கேள்வி கடதாசி அனுப்ப ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கின்றார் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாசாலி. முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் ஒன்றுக்கு இரண்டு வழக்குகள். அரசியலமைப்பின் 20வது திருத்தத்துக்கு எதிராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் இன்று உயர் நீதிமன்றத்தில் இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. முதலாவது மனு கட்சியின் உயர்பீட உறுப்பினரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான சட்டத்தரணி ஆரிப் சம்சுதீன் மற்றும் தவம் ஆகியோர் சார்பில் கட்சியின் செயலாளர் நாயகமும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான நிசாம் காரியப்பரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது மனு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி ரஃபாகிம் அவர்களினால் நேரடியாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு மனுக்களுடன் அரசியலமைப்பின் 20வது திருத்தத்துக்கு எதிராக மொத்தம் 30 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அறிவித்துள்ளார். இம்மனுக்கள் நாளை செவ்வாய்க்கிழமை உயர் நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 20 நாள் பிரதமருக்கு அதிகாரங்கள் குறையாது மஹிந்த ராஜபக்ச. 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் பிரதமருக்கான அதிகாரங்கள் குறையாது என்று குறித்த சட்ட மூலம் தொடர்பில் ஆளுங்கட்சி உரிய நிலைப்பாட்டில் உள்ளதாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார். மர்மமான முறையில் உயிரிழந்த 15 வயது பாடசாலை மாணவியின் சடலம் ஆற்றிலிருந்து மீட்பு. நானு ஓயாவில் மர்மமான முறையில் உயிரிழந்த 15 வயது பாடசாலை மாணவியொருவரின் சடலம் ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். நானு ஓயா எபஸ்போர்ட் தமிழ் வித்தியாலயத்தில் தரம் 10 கல்வி பகின்ற டெஸ்போர்ட் தோட்டத்தில் கீழ்பிரிவில் வசித்த மகேந்திரன் ஜசோதா என்ற மாணவியை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இன்று காலை தோட்டத் தொழிலாளர்கள் சிலர் கொழுந்து கொய்வதற்கு சென்று கொண்டிருக்கையில் வீட்டின் அருகில் உள்ள ஆற்றில் யசோதா சடலமாக கிடப்பதைக் கண்டு அறிவித்துள்ளனர். நுவரேலியா மாவட்ட நீதிபதி மரண விசாரணை மேற்கொண்ட பின்னர் பரீத பரிசோதனைக்காக சடலம் நுவரேலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து நானூனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெற்று கதிரைகளுடன் அபிவிருத்தி குழு கூட்டத்தை நடாத்தும் காதர் மஸ்தான். துணுக்காய் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டமானது பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவர் தலைமையில் ஆரம்பமாக இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக இன்றைய கலந்துரையாடலில் திணைக்களத்தின் தலைவர் பலர் சமூகம் அளிக்கவில்லை. இது தொடர்பில் துணுக்காய் பிரதேச சபையின் தவிசாளர் அவர்கள் இனிவரும் காலங்களிலாவது அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு அனைத்து திணைக்கள தலைவர்களையும் வரவழைக்குமாறும், அவ்வாறு இல்லாத பட்சத்தில் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் பலனற்றவை ஆகிவிடும் என்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பினால் நடவடிக்கை. சுற்றுச்சூழல் அழிவு தொடர்பான சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை பரப்பி பொது மக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சியில் ஈடுபடுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. தற்போதைய அரசாங்க காலத்தில் பெரிய அளவிலான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக கூறும் புகைப்படங்களுடன் தவறான செய்திகள் வெளியிடப்படுவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டில் ஒரு நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட 94 தமிழர்களுக்கு வைரஸ் தொற்று. ஜெர்மன் நாட்டில் புப்பனித நீராட்டு விழாவில் கலந்து கொண்ட இலங்கை தமிழர்கள் 94 பேருக்கு வைரஸ் தொற்று இருப்பதும் அந்த நாட்டு சுகாதார பிரிவினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் தற்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மக்கள் தங்களை வைரஸ் பரிசோதனைக்கு உடனடியாக உட்படுத்துமாறும் சுகாதார பிரிவு அந்த நகர வானொலிகள் மூலம் அறிவித்துக் கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன.
இருபதுக்கு எதிராக 39 வழக்குகள் மாற்றங்கள் வரும் என்கின்றது அரசு. 20வது திருத்தச் சட்டத்துக்கு எதிராக 39 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் 5 நீதிபதிகள் கொண்ட குழு முன்னிலையில் இன்று வழக்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குழு நிலையில் உள்வாங்கப்படுவதற்கு குறித்த திருத்தச் சட்டங்கள் திருத்தங்களை முன்வைத்துள்ளதாகவும் அவற்றை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளதாகவும் அரசு தரப்பு தெரிவிக்கின்றது. முன்னதாக உத்தேச சட்டப்பரப்பில் எவ்வித மாற்றத்துக்கும் தயாரில்லை என்று அரசாங்கம் தெரிவித்திருந்தமை நினைவூட்டத்தக்கது. மாடறுப்பு தடை அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிப்பு. இலங்கையில் மாடறுப்பு தடைக்கான அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்துள்ளார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச. விவசாயத்துக்கு முன்னுரிமை வழங்கும் நாடொன்ற அடிப்படையில் பால்மா இறக்குமதிக்காக செலவிடப்படும் பெருந்தொகை பணத்தை குறைத்து உள்நாட்டு பால் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் தேவைப்படுவதாக குறித்த பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. நோவுட் மின்தகன நிலையம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. நோவுட் பிரசபைக்கு உட்பட்ட மக்கள் இதுவரையில் மின்தகனம் செய்ய வேண்டுமென்றால் தலவாக்கல்ல அல்லது கொட்டகலை பகுதியை நோக்கி செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆனால் தற்பொழுது நோவுட் பகுதியில் மின்தகனம் செய்வதற்கான மின்தகன நிலையம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. நன்றி.